மார்கழி மாதம் பதினான்காவது நாள் திருப்பாவை பாசுரம் பதினான்கு. உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியோள் செங்கழு நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கும்பினகான் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்ப்பீசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நா உடையாய் சங்கோடு சக்கரம் ஈந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலூர் எம்பாவாய். இந்த பாட்டில் அவோ ஆயப்பாடி பெண்ணை எழுப்புறா. அந்த பெண் எப்படின்னா எல்லாருக்கும் முன்னாடி அவள் எழுந்து எல்லாரையும் எழுப்புவலாம். அப்பேற்பட்ட பெண்ணோட வீட்டுக்கு இன்னைக்கு வராவோ இந்த பாசுரத்தில் அந்த பெண்ணை எழுப்புறான். எங்க எல்லாரையும் முன்னதாகவே வந்து எழுப்புவியே, அப்படிலாம் நீ வீரம் வேற பேசினியே, அப்பேற்பட்ட பெண்ணை நீ கொடுத்த வாக்க மறந்துட்ட. ஆனால் ஆண்டாள் வந்து இந்த பாசுரத்தில் எப்படி ஒரு மனுஷன் வந்து கொடுத்த வாக்க காப்பாற்றணும், இந்த கொடுத்த வாக்க காப்பாற்றாம அப்படி நடமாடுறவள வெக்கமே இல்லாதவா அப்படின்னு சொல்கிறான். ஸோ இந்த பொண்ணையும் அதுதான் சொல்கிறான், நீ எங்களுக்கு கொடுத்த வாக்க மறந்து போய் தூங்கின்னு இருக்க, அதுக்கு வெக்கமும் படலை. நீ உங்கள் வீட்டில் பின்னாடி இருக்கிற தோட்டத்தில் அந்த தடாகத்தில் செங்கழு நீர் மலர்கள் மலர்ந்திருக்கு, ஆம்பல் மலர்கள்லாம் தலை கவுந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல ஆண்டாள் என்ன சொல்கிறான்னா, அந்த அறியாமைன்றது ஆம்பல் மலர்கள்லாம் மூடின்றது அது அறியாமை, அந்த செங்கழு நீர்கள்ன்றது வந்து ஞானம், அது வந்து ஒளி பெற்றுருக்கு. ஏன்னா அந்த அறியாமை போயிடுது. அதுக்கு யார் காரணம் அப்படிங்கிற, காவி உடை அணிந்த துறவிகள் தங்கள் வெண்பற்கள் ஒளி வீச கோவில்களை நோக்கி போறாளாம். அங்கே போய் என்ன பண்ண போறான், திருச்சங்கு முழக்கம் செய்ய போறான். இவாள் தான் ஆச்சாரியன் அப்படின்றா. அந்த ஆச்சாரியன்கள்லாம் இந்த சங்குன்ற ஞானத்தை நமக்கெல்லாம் ஊற்றா. அங்கே வந்து சங்கு ஊத்தினால ஒளி வருது. இப்போ ஆச்சாரியன் வந்து நமக்கு ஞானம் அதை நமக்கு வந்து ஊட்டி விடுறா. அந்த ஞானத்தால் தான் நம்மலாம் ஒளி வீசுகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ அதனால் அந்த அவளை எழுப்புறான். அதனால் பெண்ணே, நாங்கள்லாம் போய் சங்கு சக்கரம் ஏந்தி இருக்கிற அந்த பலமான கைகளை கொண்ட அழகிய தாமரை மலர் போன்ற கண்களை உடைய அந்த கண்ணனை போய் நாங்கள்லாம் பாடப்போகிறோம். நீ இன்னும் பாடாமல் இருக்கியே, நீ எங்களோட வரணும். ஏன்னா இந்த பெண் வந்து எல்லாரும் விட ஏற்றம் மிக்க பெண்ணா. ஏன்னா அவளுக்கு வந்து கிருஷ்ணானுபவம் கூட உண்டாம். அதனால் இவ வந்து எல்லாரோடையும் அந்த அனுபவத்தை பகிர்ந்துக்கோ, அப்போதான் ஒரு சுயநலம் இல்லாமல் இருக்கிற பெண்ணாக இருப்பேன் நீ. ஏன்னா இவள் சொல்கிறா நீ சுயநலம் இல்லாத பெண் அப்படின்னு வேற சொல்கிறா ஆண்டாள். இப்போ சுயநலம் இல்லாத பெண்ணாக இருக்கனாலே உன்னோடைய அனுபவங்கள் நீ உன்னோடைய அந்த கிருஷ்ணரோட இருந்த அனுபவங்களை எங்களோடையும் நீ வந்து பகிர்ந்துக்கோ. இப்போ எல்லாருமே அவன் மேலே பாட்டு பாடி அவனோட புகழை பாடி நம்ம கிருஷ்ணனோட அனுகிரகத்தை பெறலாம் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டு மூலம் இதை தெரிவிக்கிறான்.